சென்னை அதிமுக தலைமை அலுவலகத்தில் தலைவர் தமிழ் மகன் ஹுசேன் தலைமையில் அவசர செயற்குழு கூட்டம் நடந்தது பொதுச் செயலாளர் பழனிசாமி முன்னிலை வகித்தார் மாவட்ட செயலாளர்கள் செயற்குழு உறுப்பினர்கள் எம்பி எம்எல்ஏக்கள் என முன்னூற்று இருபது பேர் பங்கேற்றனர் பொதுச் செயலாளராக தேர்வான பழனிசாமிக்கு செயற்குழுவில் வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது கர்நாடக சட்டசபை தேர்தல் புதிய உறுப்பினர்கள் சேர்க்கை குறித்து விவாதிக்கப்பட்டது அதிமுகவின் கொள்கை முடிவுகளை எடுக்க பழனிசாமிக்கு முழு அதிகாரம் வழங்குவது லோக்சபா தேர்தலில் அதிமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெற உழைப்பது புதிதாக இரண்டு கோடி உறுப்பினர்களை கட்சியில் சேர்ப்பது ஆகஸ்ட் இருபதில் மதுரையில் அதிமுக மாநாடு நடத்துவது என்பன உட்பட பதினைந்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன வாக்குறுதியை நிறைவேற்றாதது அதிமுகவினர் மீது வழக்கு போடுவது விலைவாசி சொத்துவரி குடிநீர் கட்டணம் உயர்வு குற்ற சம்பவங்கள் அதிகரிப்பு உள்ளிட்ட காரணங்களுக்காக திமுக அரசை கண்டித்தும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன